Hello my dear friends, welcome to my channel Rider Rajkumar. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் மெஜஸ்டியில் இருக்கோம். ஒரு மாதம் கழித்து திருப்பி மெஜஸ்டி வந்திருக்கேன். ஆனால் நம்ம வந்து இப்போ பெங்களூரில் இருக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ நேரம் எங்கே வரோம்னா மைசூர் போகிறோம். நம்ம ட்ரெயின் இருந்தால் நிற்க பாருங்கள், நிற்கிதா இந்த ட்ரெயினில் நம்ம வந்து நேராக மைசூருக்கு போகிறோம். இது மைசூருக்கு ஒரு 10 மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து மைசூருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அது வரையே வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ட்ரெயின் இப்போ பெங்களூரில் நிற்கிது. நேற்று நைட்டு மதுரையில் சாப்பிடாமல் வந்தது. மதுரை கவர்மெண்ட் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, அதனால் பிஸ்கட்டு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் இப்போ பெங்களூர் வந்துடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க ட்ரெயின் கிளம்ப போகுது. மைசூருக்கு ஒரு 10:20 மைசூர் போகிறோம். இவ்வளோ நேரம் அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பெங்களூரில் மைசூருக்கு எக்ஸ்பிரஸில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக வந்து மைசூருக்கு தான் போகிறவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி உள்ளே இந்த ட்ரெயின் ஃபுல்லாக அதாவது உள்ளே ஏறிட்டாங்க. கிளையும் போது நம்ம ட்ரெயின் தான் இன்னும் ஆகுது. அரை மணி நேரம் ஆச்சு மைசூர் கிளம்ப. அரை மணி நேரமாக பெங்களூர் மெஜஸ்டிலே நிற்கிது. டைமிங் இவ்வளோ நேரம் இருக்காது. இருக்குது டைம்ஸ் கிளம்பிடுச்சு. ஒரு வழியாக மைசூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. மெஜஸ்டி செக்ஷன் கிளம்பிடுச்சு. கரெக்டாக 10:30 மைசூர் போகணும்னு போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு மைசூர் போய் விட போகிறாங்கன்னு தெரியல. மணி இப்போவே 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் மைசூர் போயிருமான்னு தெரியல, பார்க்கலாம். திருப்பி ஸ்லோ பண்ணுறாங்க.
வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துச்சு. வேறு ட்ரெயின் மைசூர் போயிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு மைசூர் போகும் தெரியல, பார்க்கலாம். கரெக்டாக 10:30 பேரும் நம்புவோம். ஆனால் அப்போனா தான் நமக்கு சுற்றுறதுக்கு டயர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.